வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்த வீடியோல இந்தியா டெவலப் செய்து வரும் ரெண்டு முக்கியமான ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதாவது சமீப காலங்களில் இந்தியா ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டிஆர்டிஓ நிறுவனம் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வெற்றிகரமாக உருவாக்கி முடிச்சிருப்பதா சொல்லப்படுது. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது இந்தியா டெவலப் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே தற்போது டெவலப் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்தியாவும் வெற்றிகரமாக டெவலப் செஞ்சிருப்பது வல்லரசு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இந்தியா அக்னிரியஸ் ஆஃப் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த விஷயம் மேலும் இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா எதற்காக இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட செயல்திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன, ப்ராஜெக்ட் திவானியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்த முடியும், இந்த மிசைல் எந்தெந்த நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட், சமீபத்தில் இந்தியா பிரளை அப்படிங்கிற ஒரு கோசி பேலஸ்ட் மிசைலை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருந்தாங்க. இந்த மிசைல் சோதனையை ஆய்வு செய்த ஒரு ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இந்தியாவுடைய பிரளை கோசி பேலஸ்டிக் மிசைல் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரளை மிசைலை பற்றி அவர் ரொம்ப வெகுவாக பாராட்டி பேசியிருக்காரு. இந்த மிசைலை ஏன் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க, முதல்ல பிரளை மிசைல் ஒரு சாதாரண கோசி பாலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்பட்டது, அது எப்படி இப்போ ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் ஹைதராபாத்தில் விஞ்ஞான் வைபவ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா ப்ராஜெக்ட் திவானியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் டெவலப் செய்து வரும் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட ஃபுல் ஸ்கேல் மாடல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது இது போன்ற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற வல்லரசு நாடுகள் தான் டெவலப் செஞ்சுருக்காங்க. ஆனால் தற்போது இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட ஃபுல் ஸ்கேல் மாடலை காட்சிப்படுத்தி இருப்பது வல்லரசு நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவின் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் முன்னேற்றம் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்தியா ப்ராஜெக்ட் திவானியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டெவலப் செஞ்சுருக்காங்க. இந்த கிளைட் வெஹிக்கிள்களில் அணு ஆயுதம் மற்றும் சாதாரண கன்வென்ஷனல் ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்களை பூஸ்டர் மிசைலாக பயன்படுத்தி இயங்க போகுது. அதனால் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் அதிக தூரம் பறந்து கிளைட் வெஹிக்கிள்களை இலக்கை நோக்கி லான்ச் செய்யும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால ஒலியின் வேகத்தை விட 6-8 மடங்கு வேகத்தில் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது அப்ராக்சிமேட்டாக 6,074 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் இந்த மிசைல்னால் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 6,000 முதல் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதனால் இந்த மிசைலை ஒரு இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு கிளாசிஃபை செய்கிறாங்க. இதற்கு முன்னாடி ரஷ்யா,
அவன்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை வெற்றிகரமாக டெவலப் செஞ்சு தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அதே போன்று சீனாவும் DF-ZF அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை தங்கள் படையில் இணைச்சு பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு போட்டியாக தான் இந்தியா ப்ராஜெக்ட் திவானியா திட்டத்தின் கீழ் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வெற்றிகரமாக டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் 9 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட ஏர் ஃப்ரேம் பிளெண்டட் விங் பாடி டிசைன் முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ஷாக் வேவ்ஸ் ஃபார் லிஃப்ட் அப்படிங்கிற பிரின்சிபலை பயன்படுத்தி அதிவிரைவா பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த மிசைலில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் அட்மாஸ்பியருக்கு மேலே பறக்கக்கூடிய மிசைல் கிடையாது. இது அட்மாஸ்பியருக்கு உள்ளேயே பறந்து எதிரி இலக்குகளை தாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட ரடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த மிசைலை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மிசைலில் இருக்கக்கூடிய ஆங்கிள்டு சர்ஃபேசஸ் மற்றும் ஸ்மூத் கான்டூர் எதிரி ரடார்கள் அந்த மிசைலை கண்டுபிடிப்பதை மிகவும் கடினப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலில் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் செராமிக் காம்போசிட் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த மிசைல்னால 2000 முதல் 3000 செல்சியஸ் வெப்பத்தை தாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்னால இலக்கை மிக துல்லியமாக தாக்க முடியும். இந்த மிசைலில் ப்ரிசிஷன் கைடன்ஸ் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் சேட்டலைட் கரெக்ஷனும் இருக்கு. இதனால் நிலையாக இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மற்றும் நகரும் இலக்குகளை கூட இந்த மிசைல்னால மிக துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். இந்த மிசைல 2026 வருடத்தோட முதல் பாதியில் இந்தியா சோதிக்க இருக்காங்க. 2029 வருடத்துக்குள் இந்த மிசைலோட அனைத்து விதமான சோதனைகளையும் முடித்து இந்திய முப்படைகளில் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே வேலைகளை தொடங்கிட்டாங்க. முதல்ல HSTDV அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை உருவாக்கி அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை பயன்படுத்தி பல்வேறு கட்டங்களில் சோதனையை நடத்தினாங்க. இந்த சோதனையில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை பயன்படுத்தி தான் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை இந்தியா வெற்றிகரமாக டெவலப் செஞ்சுருக்காங்க. இந்த மிசைல்னால ஹைப்பர்சானிக் வேகத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை சென்று தாக்கக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஹைப்பர்சானிக் வேகத்தில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே இருக்கு. இப்போ இந்தியா 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்கி இருப்பதன் மூலம் இந்தியா நினைச்சா உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டின் மீதும் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி அணு ஆயுத மற்றும் கன்வென்ஷனல் தாக்குதல்களை நடத்த முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இந்தியா தன்னோட இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டியை சீனாவை மனதில் வைத்து தான் உருவாக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது வல்லரசு நாடுகளுக்கு போட்டியா இந்த திவானியா ப்ராஜெக்ட் மூலமா 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பிடம் ஒப்படைக்கப்படும். இந்தியா இந்த மிசைல பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் செய்வதற்கு உருவாக்கல. ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு எதிரியா ஆகக்கூடிய வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை மனதில் வச்சுதான் இந்தியா இந்த மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் தற்போது வல்லரசு நாடுகள்
இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுகளை உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், சமீபத்தில் இந்தியா பிரளை அப்படிங்கிற ஒரு கோசி பாலஸ்டிக் மிசைல வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருந்தாங்க. இந்த சோதனையை ஆய்வு செய்த ரஷ்யன் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்டான இவாஞ்ச் டாமன்சேவ் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதாவது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்தியாவின் பிரளை மிசைல் ஒரு சாதாரண டாக்டிக்கல் பேலஸ்டிக் மிசைல் இல்லைன்னா கோசி பேலஸ்டிக் மிசைல் கிடையாது. இந்த மிசைல் ஒரு தனித்துவமான மிசைலா இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மிசைல் ஒரு தனித்துவமான லான்ச் ப்ரொஃபைல் கொண்டதா இருக்குது. அதாவது இந்த மிசைல் சாதாரண பேலஸ்டிக் மிசைல் மாதிரி ஒரு அரைவட்ட பாதையில் பயணித்து சென்று இலக்கை தாக்காம அட்மாஸ்பியருக்கு உள்ள மிகவும் குறைவான உயரத்துல பறக்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற உடனே திசையை மாற்றி மாற்றி பறக்க ஆரம்பிக்குது. இதனால இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பிரளை மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல திசையை மாற்றி மாற்றி பறக்கக்கூடியதா இருக்குது. இதனால தற்போது இருக்கக்கூடிய மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் மிசைல் டிஃபென்ஸ் நெட்வொர்க்குகளால் கூட இந்த மிசைல தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சமீபத்தில் இந்தியா நடத்திய சோதனையின் போது ஒரே லான்ச்சர்ல இருந்து ரெண்டு பிரளை மிசைல இந்தியா லான்ச் செஞ்சிருக்காங்க. இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா ரொம்ப ராபிடா இந்த மிசைல அதிக எண்ணிக்கையில இந்தியானால லான்ச் செய்ய முடியும். பிரளை மிசைல் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ப்ரொபல்லன் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த மிசைல்ல டிட்டாச்சபிள் வார்ஹெட் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால மிசைல் குறிப்பிட்ட தூரம் பறந்த உடனே மிசைல் இருந்து வார்ஹெட்டுகள் பிரிந்து இலக்கை சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS கரெக்ஷனும் இந்த மிசைல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்டிவ் பாசிங் ஹோமிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல ஆக்டிவ் பாசிங் ஹோமிங் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ரேடியோ கான்ட்ராஸ்ட் மற்றும் ரேடியோ எமிட்டிங் டார்கெட்டுகளை இந்த மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். அதாவது எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ரடார்களை இந்த மிசைல்னால மிக துல்லியமா தாக்க முடியும். பிரளை டாக்டிக்கல் பேலஸ்டிக் மிசைல்னால குறைந்தபட்சமா 350 கிலோகிராம்ல இருந்து 1000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆயுதத்தோட எடை அதிகரிக்க மிசைலோட ரேஞ்ச் வேரியாகும். அதாவது இந்த மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா ஒலியின் வேகத்தை விட Mach 0.1 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்க முடியும். அதாவது 7470 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி less than 10 meters. அதாவது டார்கெட்ல இருந்து 10 meters சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல் குறைவான உயரத்துல பறந்து கொண்டு டார்கெட்டுக்கு அருகில் சென்றவுடன் வெவ்வேறு திசைகள்ல திசையை மாற்றி பறக்கும். டார்கெட்டுக்கு மிக அருகில் வந்தவுடன் செங்குத்தா மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு டார்கெட்டை செங்குத்தா டைவ் செய்து தாக்குதல் நடத்தும். இப்படி தாக்குதல் நடத்துறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல் தாக்குதலை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுவும் ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த மிசைல்கள் பயணிப்பதனால இந்தியாவின் பிரளை மிசைல் தாக்குதலை தடுப்பது சாத்தியமே கிடையாது அப்படின்னு
ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாரு, இதன் காரணமாக தான் இந்தியா பிரளய மிசைல பல முறை சோதனை செஞ்சு தற்போது இந்திய முப்படைகள்ல இணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் காலத்துல இப்போ இந்தியா எப்படி பிரம்மோஸ் மிசைல முப்படைகள்ல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்களோ அதே போன்று இந்த பிரளய மிசைல் அதிக அளவுல பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.